அவருக்கு எங்க உயிரே கொடுப்பாங்க. என்னங்க காரு, தலைவர் தாங்க எங்களுக்கு கிஃப்ட், அதை விட பெருசா எங்களுக்கு என்னங்க வேணும். அன்றும் என்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். இது வந்த போதால் நான் கூட இருக்கு, ஒரு ஒரு நாளும் ஒரு கூட்டம் இருக்கு எங்களுக்குன்னு, ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். அடுத்த சூப்பர் ஸ்டாரு, அடுத்த சுப்ரீம் ஸ்டாரு, அடுத்த மொக்க ஸ்டாரு, எந்த ஸ்டாரு எதுவுமே இல்ல, எல்லா தலைவரும் தான் என்ற ஒரே சூப்பர் ஸ்டார். தலைவர் மிஞ்ச ஒருத்தர் இல்லை. அதாவதுங்க, வானில் தோன்றும் நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? யாராலையும் எண்ண முடியாது. அதே மாதிரி தான் தலைவரோட ரசிகர்கள். இங்க பாருங்க எல்லாரும் தலைவரோட தலைவரோட அன்பால தானா சேர்ந்த கூட்டம். இந்த உலகத்துல பிரிக்க முடியாது ரெண்டு. ரஜினிகாந்த் மட்டும்தாங்க.
இருபத்தஞ்சாவது நாலு கிரகம் வந்து இப்பெல்லாம் நூறு நாள் ஓடுறதுக்கான சமம். படம் அடிச்சு நொறுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறத வந்து இப்பவே தெரியுது. செலிப்ரேஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருந்துருக்கு. இன்னைக்கு இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஆ ஆமாம், அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிரமிப்பான விஷயமே கிடையாது. நாங்கள் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இப்பயும் பண்ணுறோம், அவ்வளோதான். புதுசாக வந்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியல, அதனால அவங்களுக்கு அது அப்பா பிரமிப்பாக இருக்கு. அதுதானே நாங்கள் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதே ஃபர்ஸ்ட் நாங்கள் தாங்க. செலிப்ரேஷன்னா அது ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செலிப்ரேஷன் என்ன, நாங்கள் தான் சொல்லிக் கொடுத்தோம்.